சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட. நான் விஜய் சார் கையால் அவார்ட் வருஷமாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். இவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு, இவரையும் காரைக்குடியில் முத்தியழகப்பா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இங்கே வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அங்கே காரைக்குடியில் வந்து நான் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு 494 அவுட் ஆஃப் 500 எடுத்தேன். அவங்க தான் வந்து சொன்னாங்க, இதில் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் அப்ளை பண்ணோம். அந்த இவங்க வந்து வந்து சொன்னாங்க, ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் சென்னை வரணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதனால் நான் வந்து நிறையா மோட்டிவேட் ஆனேன். இன்னும் அடுத்து படித்து மறுபடியும் இவற்றை வந்து அவார்டு வாங்கணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. நல்லா படிக்கணும், நிறையா மார்க் வாங்கணும், அடுத்து இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும். நான் அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நிறையா பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, இவரை மீட் பண்ணுவேன், இவர் கையால் ப்ரைஸ் வாங்குவேன்னு. எனக்கு ப்ரௌடாக இருக்குது. நான் சொல்லுவேன் நிறையா பேர்கிட்ட, நான் விஜய் சார் கையால் அவார்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. சக்ஸஸ்க்கு காரணம் எங்களோட டீச்சர்ஸ், அப்புறம் என் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நிறைய பேர் என்னோடய டியூஷன் மேம், எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு தேங்க்ஸ். நான் இந்த திருவாங்கூர் சாய்பாபா கோயிலுக்கு வருவேன். விஜய் தளபதி இங்கே வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். சரி, அவர் பார்த்துட்டு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, சரி பார்த்துட்டு அண்ணா அவ்வளோ தூரம் வந்தால் சொல்லலாம். அதில் விஜய் பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? வாழ்த்துக்கள் சொல்லுவேன் சார். இல்லை, அவர்கிட்ட எதனா கோரிக்கை வைக்கணுன்னாக்கா என்ன கோரிக்கை வைப்பீங்க? மாற்றுத்திறனாளிகள் நிறைய இடத்துல வந்து சௌகரியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் போகிற பாதைகளுக்கு சரி, ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் இந்த கூடுதலாக கவனம் எடுத்து பார்க்கணும். அரசு செய்யும், நீங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும் சார். சொல்லுங்கள், 2004 நீங்கள் வந்திருக்கீங்க விஜய் அவர்களை பார்க்க, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க? ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர், எதனால் அது பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம்? இல்லை, நான் கோயிலுக்கு வந்தேன். ஓகே, கோயிலுக்கு பாபா கோயிலுக்கு வருவேன். வரும் இப்போ சாயந்தரம், இன்னைக்கு எப்போ காலையில் வருவேன், இன்றைக்கி இப்போ சாயந்தரம் வந்திருக்கேன். ஐயோ, பல நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? நான் 2 மணி நேரம் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டு தான் போகணுன் இருக்கீங்க? ஆமாம், வாய்ப்புலேருந்தான் பார்ப்போம். வாய்ப்பு கிடைச்சா பார்ப்பீங்க? நிறைய பேர் வந்து வேறு எதுக்கோ படிக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் கொடுக்குறாரு, அதை அவரை நேராக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே படிப்பாங்க. இது வந்து நல்ல முயற்சி. இல்லை, லாஸ்ட் இயர் வந்து ஒரு நடிகராக அவர் கொடுத்தாரு, இந்த வாட்டி ஒரு கட்சியின் தலைவராக கொடுத்துருக்காரு. ஏன்னா மாற்றம் தெரியுதா? அப்படிலாம் ஒன்றும் தெரியல. இல்லை, இப்போது உங்கள் ஊரில் வந்து இப்போ நீங்கள் அவார்டு வாங்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க, அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லோரும் ஹாப்பியாக? யார் யாரையோ இத்தனை வருஷமாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். இவர் நிறைய விஷயம் சொல்கிறாரு, இவரையும் முயற்சி பண்ணி பார்ப்போம். இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டு பிள்ளைங்க எல்லாருக்குமே. இப்போ இன்னும் நான் படிக்கிறக்கூடிய ஒரு ஊக்கம் தானே இது. இது நல்ல விஷயந்தான். கிட்டக்க இருக்கிறத விட ஸ்டேஜில் ஏறி அவங்க நம்மளை வந்து இது பண்ணையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பார்க்க முடியல, காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கேன், இன்னும் பார்க்க முடியல. ஆனால் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதே பெரிய தப்பு. நம்ம அதில் வந்து மறுபடியும் அவங்கள பார்க்கணும்னு சொல்லுறது அவங்கள மேல ஒரு குத்தம் கிடையாது. நாம தான் வற்புறுத்தி இங்கே வந்து இன்னைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அரசியல் பயணம் கண்டிப்பாக அவங்க அரசியலுக்கு வரணும். ஏன்னா நிறைய பேர் சும்மா உக்காந்து போகிறவங்க வரவங்களை அரசியல் பற்றி பேசும்போது, அரசியல் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கிறவரு அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். அங்கே ரஜினிகாந்த் இல்லை, ரீசெண்டாக நடந்த கில்லி அப்போ கூட அங்கே நல்ல செலப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு நிறையா ரசிகர் இருக்காங்க. எப்போ நடிப்பை விட்டுடுவேன்னு சொல்லிடுவேன் சொன்னாங்களோ, கொஞ்ச நாள் எல்லார் மாதிரி நானும் வருத்தப்பட்டு, ஐயோ இனிமே நான் தியேட்டருக்கு போகிறது ரொம்ப சொன்னேன் போகிறது எங்களுக்காக மட்டும்தான் நான் தியேட்டருக்கு போவேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 times ஆகுது அவங்க மூவி பார்க்கறதுக்கு. எவ்ரிடே டிக்கெட் வாங்கி அவங்க மூவி பார்க்கணுன்னு. நல்லா இருக்கோ இல்லையோ, விஜய் அவங்க நடிச்சிருக்காருன்னு அவங்கள பார்க்குறதுக்காகவே தியேட்டருக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 69 கூட டவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, பட் அது நடக்கணும். ஆஃப்டர் 69 கண்டிப்பாக நடித்தா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். பட் அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. பட் அவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு இது வந்து கம்ப்ளீட் அரசியல் பக்கமே இருக்குது, அதில் ஜெயிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவங்களோட விருப்பமே நாம் நோ சொல்ல முடியாது.
ஆடியோ ஜங்கிள்.